ஆன்மீக தகவல் பார்க்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா இன்னைக்கு காலையில் நேற்று என்ன ஆன்மீகத்தில் கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுக்கு இன்னைக்கு பதில் சொன்னோம். இன்னைக்கு சார் நீங்கள் கொஸ்டினே சொல்லலையே சார். அதாவது பைரவரை வணங்கக்கூடிய நாள், பைரவரை வணங்கக்கூடிய திதி, அது வளர்பிறையா தேய்பிறையா? அந்த திதிக்கு முன்னாடி அது வளர்பிறையா தேய்பிறையா? இதுதான் என்னுடைய கேள்வி. நாளைக்கு நிறையா இந்த கேள்விக்குண்டான பதில் சொல்கிறேன். பைரவர் நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் போடுறாங்க, அதுலேயும் நீங்கள் போடுங்க. பைரவரை வணங்கக்கூடிய திதி, டெய்லி பைரவரை வணங்கலாம், பைரவர் அவ்வளோ சக்தி, அது விசேஷம் இல்லையா? அது வளர்பிறையா தேய்பிறையா, அது என்ன திதி? அதுதான் என்னோடய கேள்வி. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நிறையா பேருக்கு சார் வீட்டில் ஏதோ திருஷ்டி இருக்கிற மாதிரியே இருந்துன்ட்ருக்கு, ஏதோ ஒரு ஓமல் இருந்துன்ட்ருக்க மாதிரி இருக்குது, முந்தி மாதிரி இல்லை, எதாக இருந்தாலும் சின்ன சின்ன சண்டை வந்துடுறது, சின்ன சின்ன மன சங்கடங்கள் வந்துடுறது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் சொன்னேன்னா, ஆன்மீக தகவல் நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க, நீங்கள் ஏதாவது சொன்னேன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெளிவு வரும் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு, ஏதாவது வீட்டில் பக்கத்தில் பசுமாடு இருந்ததுன்னா கோமயத்தை வாங்கி வச்சுக்கோம், அப்படி இல்லைன்னா தண்ணி, அந்த தண்ணியில் மாவளை ரெண்டை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வீடு முழுக்க தெளிக்கிறது, வீட்டில் வந்து அந்த கெட்ட விஷயங்கள் போய்டும், சுபீக்ஷமான விஷயங்கள் வர்றதுக்குண்டான ஒரு அற்புதமான வருணன், வருணன்னா உங்களுக்கு தெரியும், வருண ஜபம் மலைக்கு வேண்டி ஜபம் பண்ணுவா, அதேமாதிரி புண்ணியாக வாதனத்தில் இந்த வருணனுடைய மந்திரம் தான் சொல்லுவா, இந்த வருண சூக்தம் ஜபம் பண்ணி அதை தான் ஃபுல்லாக தெளிச்சு விடுவா, வருணனுக்கு அவ்வளோ சக்தி உண்டு, இந்த வருண மந்திரம் வந்து வீட்டில் தெளிச்சு விட்டேல்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கோஜலமோ அல்லது தண்ணீரோ எடுத்து வச்சுட்டு அதில் கை வச்சுட்டு மாவளை ரெண்டு வச்சுக்கணும், சந்தனம் குங்குமம் அந்த பஞ்சபாத்திரத்துலேயோ அல்லது சொம்புலேயோ வச்சுருந்தனா சந்தன குங்குமம் விட்டுட்டு, ஃபஸ்ட்டு கங்கை யமுனை சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி இந்த ஜலத்தை வந்து மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். தாமரபணிக்கு பக்கத்தில் நீங்கள் திருநெல்வேலி இருந்தால் தாமரபணி நல்லா வேண்டிக்கணும். அப்படி வேண்டிட்டு அந்த ஜலத்துக்குண்டான சக்தி இந்த இதில் வரணும்னு வருணனை பிரார்த்தனை பண்ணி, இந்த நதிகளுக்குண்டான தேவிகள் தான் அம்பாள் அம்பாளை மனசில் வேண்டிண்டு, ஓம் சர்வதோ முகாய நமக ஓம் காமாய நமக, ஓம் சர்வதோ முகாய நமக காமாய நமக, இந்த மந்திரத்தை நல்ல பிரார்த்தனை பண்ணிவிட்டு, ஏன்னா இறைவன் சர்வமுகமாக இருக்கார். அடுத்தது வருணாய நமக அப்படின்னு சொல்லணும், சர்வதோ முகாய நமக காமாய நமக வருணாய நமக, கங்கை யமுனை சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி இந்த மாதிரி தேவிகளை மனசில் வேண்டிண்டு அந்த மாவளையை வாசப்படியில் தெளிக்கணும். வீட்டில் எல்லா இடங்கள்லையும் புரோக்ஷணம் பண்ணி விட்ருங்கோ. இதை தினமும் பண்ணலாமா சார்? நல்ல மாற்றம் கிடைக்கும், இதை பண்ணி பாருங்கள், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷர். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை இருந்துருக்க கவலையே படாதீங்க. முருகபக்தி இது எதையும் மாற்றும். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரன். நன்றி.